ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டர்பிரிட்டரில் இருக்கோம். நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது பைத்தனில். ஃபஸ்ட் வெரைட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒரு ரெண்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வேரியபிளுக்கு வந்து 10 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். செகண்ட் வேரியபிள் பி, ஸோ இதுக்கு வந்து 5 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், பேசிக் மேக்ஸ் தான், ப்ளஸ் தான் ஆடிஷன். இப்போது பிரிண்ட் ஏ ப்ளஸ் பி 15, ஏ மைனஸ் பி 5, ஏ ஆஸ்ட்ரிக் பி, இது வந்து மல்டிப்ளிகேஷன், A divided by B division 2, 10 by 5 on the 2, A modulus B, இங்கே பார்த்தீங்கன்னா 0 வருது. இது ஏன் 0னா 10 வந்து 5 டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 0. ஸோ இந்த மாடுலஸ் ஆப்ரேஷன் வந்து எப்போவுமே ரிமைண்டர் கொடுக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஆஸ்ட்ரிக் கொடுக்குறோம். இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்போனென்ஷியல்னா ஏ ஸ்கொயர், ஏ க்யூப் இந்த மாதிரி, அதாவது 2 ஸ்கொயர் 4, 2 க்யூப் வந்து 8. ஸோ இங்கே வந்து 10 raised to the power of 5. ஸோ 10 raised to the power of 5 வந்து 1,50,000. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் கொடுக்குறோம், அதாவது ரெண்டு டிவிஷன் ஆப்ரேட்டர்ஸ் 2. ஸோ இதுக்கு சிங்கிள் டிவிஷன் ஆப்ரேட்டருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோவா தெரியல. இதுக்காகவே உங்களுக்கு ஒரு செப்பரேட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 10.5, அதாவது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. பி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதுக்கு வந்து நார்மல் டிவிஷன் பண்ணலாம், ஏ டிவைடட் பை பி. ஸோ இது வந்து 5.25 அப்படின்னு வருது. ஆனால் இதுக்கு வந்து ஃப்ளோர் டிவிஷன் பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு வருது. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இங்கே எதனா ஒரு டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 0 அப்படின்னு போடுறோம், அதாவது லெஸ்ஸர் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5.99 அப்படி இருந்துச்சுன்னா அதையும் 5.0 தான் மாற்றமே தவிர 6.0 மாற்றாது. ஸோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் வேல்யூஸும், இது வந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அந்த பக்கமாக ரெடியூஸ் பண்ணும் வேல்யூஸாக வந்து. ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ பிரிண்ட் ஏ டபுள் ஈக்குவல்ஸ் டு பி இப்படி கொடுத்தான்னா ட்ரூ அப்படின்னு வரும். ஏன்னா ஏ வந்து ஈக்குவல்ஸ் டு பி, ஏவும் ஈக்குவலாக இருக்குது, பியும் ஏக்கு ஈக்குவலாக இருக்குது, அதாவது ரெண்டும் ஒரே வேல்யூ தான் இருக்குது, அதனால ட்ரூ வருது. ஸோ எப்பவுமே கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் 2 அவுட்கம்ஸ் தான் வரும், ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். இந்த ரெண்டு தான் அவுட்புட் வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ அதே மேலே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 9, சாரி ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 9, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி தான் நாட் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து ட்ரூ ஆகும், ஏன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. அதே மாதிரி தான் ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷனும் இந்த ஆப்ரேஷனும் சேம் தான், அதாவது நாட் ஈக்குவல்ஸ் டு இப்படி கூட எழுதலாம், இல்லை இப்படி கூட எழுதலாம். ஸோ இது வந்து நாட் ஈக்குவல்ஸ். அதே மாதிரி லெஸ் தென், ஏ இஸ் லெஸ் தென் பி வந்து ஃபால்ஸ்,
ஏன்னா ஏ வந்து 10. ஏ இஸ் கிரேட்டர் தென் பி வந்து ட்ரூ, ஏன்னா 10 வந்து கிரேட்டர் தென் 9. அதே மாதிரி தான் லெஸ் தென் ஈக்குவல் டு 1, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை ரொம்ப தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சிங்கிள் ஈக்குவல்ஸ் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது ஏ ஈக்குவல்ஸ் 10. ஸோ இந்த ஈக்குவல்ஸ் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதோட வேலை என்னென்னா, ஏதாச்சும் ஒரு வேல்யூவை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ கீழே இருக்கிற மீதி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ வந்து 10 இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1. ஏ வந்து 11 ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏ ப்ளஸ் 1, அதாவது 10 ப்ளஸ் 1 11, அதை வந்து ஏக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஷார்ட் ஹேண்டாக நம்மளால் எப்படி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு எழுத முடியும்னா, ஏ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1. ஸோ இப்போ ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா 12 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 11 பண்ணோம், அப்புறம் இந்த ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட்டை வச்சு இன்னொரு நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் 12 இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஏ மைனஸ் ஈக்குவல்ஸ் 1, 11 ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல்ஸ் ஏ மைனஸ் 1. ஸோ இதோடைய ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேஷன் தான் இது. அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மாடுலஸ் இருக்குது, எக்ஸ்பனென்ஷியல், அப்புறம் ஃப்ளோர் டிவிஷன். இது ஏன் இப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து டைப்பிங் சேவ் பண்ணுறோம், இன்னொன்று ஒரு ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும்போது மிஷின் லெவல் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் ஆகும்போது அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆப்ரேஷன்ஸ். இப்போது இது சொல்லி புரிய வைக்க முடியாது, ஆனால் போக போக நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக போகும்போது சொல்கிறேன். இது வந்து மெமரி வந்து சேவ் பண்ணுது. ஸோ இது வந்து அதனால தான் இது வந்து ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், நாட் ஆப்ரேஷன். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்போவுமே ரெண்டு வேல்யூ மேலே தான் ஆப்ரேட் பண்ண முடியும், அதாவது ட்ரூ ஃபால்ஸ். நம்பர்ஸு ஸ்ட்ரிங்ஸு அது மேலெல்லாம் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஒரு பூலியன் வேல்யூ. சாரி, டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ இத்தை வந்து நீங்கள் டைப் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிங்கன்னா பூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு பூலியன் டேட்டா டைப். ப்ரீவியஸ் செக்ஷனில் டேட்டா டைப்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து ஒரு பூலியன் டேட்டா டைப். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து பூலியன் டேட்டா டைப்ஸ் மேலே மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிண்ட் ட்ரூ அண்ட் ட்ரூ, இது வந்து ட்ரூ. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ். இது ஏன் ட்ரூ ஃபால்ஸ் வந்துச்சுன்னா, இங்கே ஒரு டேபிள் இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட் கண்டிஷனை பார்க்கலாம். ஆண்ட் கண்டிஷனோட அவுட்புட் எப்போ ட்ரூவாக இருக்கும்னா, ஏவும் பியும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். அதாவது ஃபால்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து நம்மளுக்கு ட்ரூ அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா ரெண்டு பக்கமும் ட்ரூ இருக்குது. ரெண்டுன்னு மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ட்ரூ அண்ட் ட்ரூ, இதே மாதிரி எவ்வளோ வேல்யூஸ் எழுதின்னு போனாலும் நம்மளுக்கு ட்ரூ தான் அவுட்புட் வரும். அன்லெஸ் தேர் ஆர் நோ ஃபால்ஸ், ஃபால்ஸ் இல்லாத மட்டும் ட்ரூ தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ அதுதான் ஆண்ட் கண்டிஷன். ஆர் கண்டிஷன் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ட்ரூ இருந்தாலும் அவுட்புட் வந்து நம்மளுக்கு ட்ரூ தான் வரும். ஓகேங்களா? அதாவது
ஃபால்ஸ் வந்து எப்போ வரும்னா, ரெண்டு பக்கம் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் வரும். இது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு தி ஆண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட் கண்டிஷனில் எப்போ ட்ரூ இருக்கோம்னா, ரெண்டு பக்கம் ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். ஆர் கண்டிஷனில் ரெண்டு பக்கம் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் வரும், இல்லைனா எல்லா வேல்யூஸும் ட்ரூ தான். ஸோ பிரிண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ட்ரூ வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆர் கண்டிஷனுடைய டேபிள். நாட் நாட் கண்டிஷன் எப்போவுமே ஆப்போசிட் வேல்யூஸ் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ட்ரூவோடைய நாட் கண்டிஷன் வேணும்னா ஃபால்ஸ். எப்போவுமே ஆப்போசிட் தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்போ இங்கே ட்ரூ கண்டிஷன் இருந்துச்சுன்னா இங்கே ஃபால்ஸ் வரும். இப்போ இங்கே ஃபால்ஸ் கொடுத்தான்னா அவுட்புட் வந்து ட்ரூவாக வரும். அதாவது எப்போவுமே ஆப்போசிட் வேல்யூஸ் தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அது வந்து நாட் கண்டிஷன். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், ஸோ இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன் நாட் இன். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டேட்டா டைப் ஒன்று டிக்ளேர் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு சிம்பிள் லிஸ்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. ஸோ இதில் வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது 5 நம்பர்ஸ், 5 இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் இருக்குது இதில். ஸோ இப்போ நான் வந்து 5 இன் L, அதாவது நம்பர் 5 வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். ட்ரூ. எப்போவுமே மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன் வந்து 2 வேல்யூஸ் தான் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஒன்று வந்து ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். ஸோ 5 இன் லிஸ்ட் வந்து ட்ரூ, ஏன்னா 5 வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும், ஏன்னா 10 வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை. அதே மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் ஃபால்ஸாக வரும், அன்லெஸ் இதில் இருக்கிற நம்பர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூ வரும். இதுக்கு ஆப்போசிட் வந்து நாட். ஸோ இந்த ப்ரீவியஸ் டேபிளில் சொன்ன மாதிரி ட்ரூ இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே மாற்றி விட்டுரும் அவுட்புட்டை ஃபால்ஸாக. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 100 not in L, ட்ரூ. 100 வந்து லிஸ்ட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறோம், அது வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு ஒரு ட்ரூ வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதே மாதிரி 5 not in L வந்து ஃபால்ஸ். 5 வந்து இல்லையா லிஸ்ட்டில் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இருக்குது, நீ தவறாக சொல்லியிருக்க அப்படின்னு நம்மளுக்கு ஃபால்ஸ் அவுட்புட் வருது. ஸோ இதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு இருக்கு. ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் யூஸ்வலாக ஆப்ஜெக்ட்ஸ் மேலே தான் அப்ளை ஆகும். இது வந்து எப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும் போக போக. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மேலே தான் அப்ளை பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன், பி இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ ஏ இஸ் பி பிரிண்ட் பண்ணால் ஃபால்ஸ்னு வரும். இது ஏன்னா ஏவும் பியும் வேறு வேறு மெமரி லொக்கேஷனில் இருக்குது. இந்த இஸ் ஆப்ரேட்டர் வந்து இந்த ஏவும் பியும் ஒரே மெமரி லொக்கேஷனில் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணோம். ஸோ அப்படி ரெண்டும் ஒரே மெமரி லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேஷனுடைய வேலை. ஸோ அந்த வேரியபிள் வந்து ஒரே மெமரி லொக்கேஷனில் கான்செக்ட் பண்ண, யூஸ்வலாக கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பிட்வைஸ். பிட்வைஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஏன்னா இது வந்து பைனரி வேல்யூஸ் மேலே ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். அதாவது நம்பர் சிஸ்டமை பைனரி, ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் இப்படியெல்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம், அது மேலே தான் நம்ம வந்து பிட்வைஸ் ஆப்ரேஷன், அதாவது பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.